ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 5th பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோயினும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஹீரோ பார்ட்டிக்கு அலோவ் பண்றேன்னு சொன்னதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா. பாருங்க, நீங்க ப்ராமிஸ் எல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி போட்டு காட்டவும், அடி பாவி சூப் கொடுக்க வரேன்னு சொல்லிட்டு இப்படி என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி அவன் திட்டவும், என்னங்க இப்படி சொல்றீங்க, உங்களோட சேவுக்கு தானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன், நீங்க ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, உன்னை அலோவ் பண்றேன், ஆனா ஹோட்டலுக்கு வெளியே மட்டும்தான் நிக்கணும்னு சொல்லிட்டான். இது போதுமே எனக்குங்கிற மாதிரி ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டா. இந்த பக்கம் நம்ம செக்ரட்டரி மேய காட்டுறாங்க. அவ இப்பதான் ஆபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கா. அப்பனு பார்த்து அவளோட ஹீல் மாட்டிக்கிச்சு. அவளும் ஏதோ ட்ரை பண்ணி எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனா வரவே இல்ல. அப்பனு பார்த்து கரெக்டா நம்ம லிங்க்டி வர அவ்வளவுதான், இவன் கிட்ட சிக்கினா அவன் என்ன வச்சு ஃபன் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு மாட்டின ஷூக்குள்ளேயே காலை விட்டுட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி நின்னுட்டு இருக்கா. வந்தவ சும்மா போவனா, வா ஒன்னா போலன்னு சொல்லி கூப்பிடுறான். இல்ல இல்ல, நீ போயிட்டு வா, ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பார்த்து கூப்பிட்டாதான் வருவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் ஒரு சுத்தி சுத்திட்டு, அப்படியா சொல்றேன், ஆனா மிஸ்டர் வே உன்னை தேடிட்டு இருந்தாரே, இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஓ வியூவை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லவும், ஆமாமா வியூவை தான் பார்த்துட்டு இருக்க, என்ன சொன்ன, வே என்ன கூப்பிட்டாரா, எனக்கு மெசேஜ் கூட வரலையுன்னு சொல்லிட்டு மாட்டிருக்க மருந்த நடக்கவும் விழுக வந்துட்டா கரெக்டா அவனும் கேட்ச் பண்ணிட்டான். நான் கிட்ட சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவனே மெதுவா அந்த ஷூவையும் எடுத்து விட்டுட்டு திரும்பவும் காலையெல்லாம் மாட்டி விட்டுட்டு, உனக்கு ஹெல்ப் வேணும்னு கேளு, நான் ஒன்னும் அவ்வளவு கொடுக்காரெல்லாம் இல்லைன்னு சொல்லவும் அவ எடுத்து விட்டதுக்கு தேங்க்யூ கூட சொல்லாம போயிட்டா. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவும் பார்ட்டிக்கான ட்ரெஸ்ஸை செக்ரட்டரியுமே உனக்கு கொடுப்பான்னு சொல்லவும், ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறையாமா, என்கிட்டயே இருக்குன்னு சொல்றா. இந்த ட்ரெஸ்ஸோட வந்தனா லாபியில கூட உன்னை விட மாட்டேங்கன்னு சொல்லவும் அவளும் அவளை ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி சரின்னு சொல்லிட்டா. உடனே ஹீரோ அவ அந்த ட்ரெஸ்ல எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி கனவு கண்டுட்டு இருக்கான். இப்போ ஆபீஸ்க்கு வந்ததும் செக்ரட்டரியுமே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கான ப்ளூ பிரிண்டை கொடுக்குறா. அவளும் அதெல்லாம் பார்த்துட்டு இதை மட்டும் பார்த்தா பத்தாது, மொத்த பில்டிங்கோட ப்ளூ பிரிண்ட்டும் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் எந்த இடத்துல ஓடுனாலும் பிடிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்து காஃபி கப்போட லின்ன மீட் பண்றா. என்ன வேணும்னு சொல்லி கேட்க, ஒண்ணு இல்ல நீங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவனை ஏன் குறுக்குறன்னு பாத்துட்டு இருக்கா. அவனால வேலையை செய்ய முடியல. இப்ப உனக்கு என்னதான் வேணும் சொல்லி தொலைன்னு சொல்லவும், உங்களுக்கு அந்த பார்ட்டில போக விருப்பம் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நிறைய பேர் இருப்பாங்கல்ல, ஒரே ஜாலியா ஃபன் பண்ண போறீங்கன்னு சொல்லவும், இங்க பாரு நான் ஒரு சயின்டிஸ்ட், ஐ மீன் நான் லேப்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்டோட ஜாலியா சுத்துறதெல்லாம் பிடிக்காதமான்னு சொல்லிட்டு இருக்கான். வந்ததுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொடுத்த காஃபி கப்பையும் சேர்த்து தூக்கிட்டு போயிட்டா. இப்ப நைட்டு 2:30 ஆகுது. அந்த டைம்ல ஹீரோ அந்த கல்பிரிட்டோட போட்டோவை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். வெறும் இந்த இயர் பிரிண்டை வச்சு கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம்னு சொல்லிட்டாங்களாமா, அதனால நடக்க போற பார்ட்டியில எப்படிலாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவன் எல்லாம் தூங்கிட்டு இருக்கும் போது ஆர்மியில் அப்பாக்கு கை போன இன்சிடென்ட் திடீர்னு ஞாபகம் வரவும் பயந்து போய் எழுந்துடுறா. எங்கட அப்பாவை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா அவர் உட்காந்துகிட்டே தூங்கிட்டு இருக்காரு. எப்பவும் இப்படி தூங்க மாட்டாருன்னு சொல்லி தொட்டு பார்த்தா நெருப்பா கொதிக்குது காய்ச்சல். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல கண்டதுக்கடியே சாப்பிட்டுதான் இப்படி வந்துடுச்சாமா. மிஸ்டர் லியோட பாட்டிக்கு போய் என்ன கருமத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்லமா, அந்த ஆள் பாட்டிக்கு நானே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், அவன் தான் சாப்பிட போடிக்கு கூப்பிட்டான், மீட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா சாப்பிட்டுன்னா தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்றான். அந்த இடத்துக்கு கரெக்டா மிஸ்டர் லியோ வந்திருக்காரு. அவர் கூட போட்டி போட்டது அவருக்கும் வயிற்று ப்ராப்ளம் சொல்லிதான் வந்திருக்காரு. இங்க போறீங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு கலாச்சிட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே நம்ம ஹீரோவுக்கும் எனக்கு ஹாஃப் டே லீவ் வேணும்னு சொல்லி சொல்லியிருக்கா. இதை ஹீரோ பார்த்ததும் என்னாச்சுன்னு சொல்லிதான் கேட்க துடிக்குது. அப்படி கேட்டா நல்லா இருக்காது இல்ல, சரி எப்ப வருவேன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் மிஸ்டர் லியையும் அவளோட வீட்டுக்கு கூட்டு வந்து வயசாகுதுல நல்லா ஹெல்த்தியான ஃபுட் தான் சாப்பிடணும்னு சொல்லி சமைச்சு கொடுத்துட்டு இருக்கா. இந்த மிஸ்டர் லீ வேற யாரும் இல்ல, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் இவ்வளவு வேலை விட்டு தூக்குனார்ல அவர் தான். கரெக்டா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கு. இவ்வளவு உடனே ஒரு ஹாப்பி ஸ்மைலோட எடுத்து பார்த்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் பெருசா ஒண்ணு அனுப்பல ஓகேன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். இதை மிஸ்டர் லீ பார்த்துட்டு என்னடா இவ சிரிக்கிறாளேன்னு சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் ஊர்க எட்டு வரையான்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுட்டு அவளோட அப்பா கிட்ட, இங்க பாருடா உன் பிள்ளைக்கு இது யாராச்சும் டேட் பண்றாளா, அவன் நடவடிக்கை கொஞ்சம் சரியில்லை பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்னடா சொல்ற, அப்படிலாம் ஒண்ணு இல்லையா, அவளுக்கு தெரிஞ்ச ஒரே பாய் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான், அதுவும் இவளை விட 3 வருஷம் சின்ன பையன், அவன் கண்டிப்பா டேட்டிங் எல்லாம் இருக்காதுன்னு சொல்றாரு. நீ அப்படி நினைக்காதடா, கண்டிப்பா அந்த பையனை தான் இருப்பான், மெசேஜ் வந்ததும் எப்படி சிரிச்சா நீயே பார்த்தல, அந்த பையனை தான் நீ விட்டுறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோ நம்ம மேய கிட்ட வந்து, அம்மா ஏன் இன்னைக்கு ஹாங் சிங் வரலன்னு சொல்லி கேக்குறான், ஏதோ ஃபேமிலி மேட்டரா இருக்கும் உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேக்குறா. ஆ தெரியும் தெரியும், அப்புறம் ஏன் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கேட்க, இல்ல இல்ல இன்னொரு 2 நாள்ல பார்ட்டி வரப்போதுல, சோ அவளுக்கு மறக்காம ட்ரெஸ் கொடுத்துட்டு அதை சொல்றதுக்காக தான் கேட்டேன்னு சொல்லிட்டு போறான். அப்ப இவரோட அப்பா சொன்ன மாதிரியே இவருக்கும் ஹாங் சிங் மேல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான் போலேன்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அப்பாக்கும் இதை சொல்லிட்டா. ஆப்டர்நூன் ஹீரோயின் வந்ததும் அவளை கூப்பிட்டு நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் ஒன்னு சூஸ் பண்ணனு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது, என்ன அவ சூஸ் பண்ணா இல்லையான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் போய்கிட்டு தான் இருக்கு, சீக்கிரமாவே சூஸ் பண்ணிடுவாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ மீட்டிங்ல இருந்துட்டு இந்த மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ எங்க மீட்டிங்க கவனிக்கிற மாதிரியே தெரியல. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, கண்டிப்பா நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுதான் ஆகணுமான்னு சொல்ல, ஆமான்னு சொல்லி டைப் பண்ணிட்டான். இல்ல இல்ல
இவ்வளோ ரூடாக நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்லயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். அங்க உள்ளவங்களுக்கு என்னடா இவர் இப்படி பண்றாருங்கிற மாதிரியே இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்மள இப்படி எல்லாம் பண்ணதே கிடையாதுல்ல. பாக்குறவரை பார்த்துட்டு அவரு பாதிலேயே மீட்டிங்கை முடிச்சுட்டு போயிட்டாரு. இப்ப நைட்டு நம்ம ஹீரோயினும் பிக்கெல்லாம் அனுப்பியிருக்கா. பரவாயில்லையே, அழகா தான் இருக்கணும் ஹீரோவும் பார்க்க. நம்ம லிங்க்டையும் உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கான். சும்மா சொல்லக்கூடாது, இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பராகவே இருக்குன்னு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான் கமெண்டா. என்னோட பாஸ் தான் இதை மாதிரி போட்டு சொன்னாருன்னு சொன்னதும் எனது அவனா அப்ப நீ இது மாதிரி போட்டுவே போட்டுறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நைட்டு அவங்களோட பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோவும் எல்லார் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுக்கன்னு சொல்லி நம்ம செக்ரட்டரி மேகிட்டையும் சொல்லிட்டு அப்படியே பார்ட்டிக்குள்ள என்ட்ராகிறாரு. நிறைய பேர் நிறைய பக்கம் இருந்து பிசினஸ் மேன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா வந்திருக்காங்க. ஹீரோவும் அப்படியே எல்லாரையும் ஒரு லுக் விட்டுட்டு ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கும் அவர்கிட்ட போய் பேசுறான். நீங்க எங்களோட லேப்க்கு இது வந்தீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட விசாரிக்கிறான். உங்களோட லேப் எவ்வளவு செக்யூரிட்டியோட இருக்கு, எப்படி என்னால வர முடியும்னு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல ஆக்சுவலா எங்களோட ஒரு ரேட்டை கூட திருடிட்டு போயிட்டாங்க, அப்புறம் ஒரு எக்யூப்மெண்ட் வேற வெடிக்க வச்சிருக்காங்க. சோ இனிமேல் இந்த தப்பு நடக்காம இருக்கணும் இல்லையா, அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே கரெக்டா நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டே வரா. அது ரொம்ப பெரிய விஷயம் எல்லாம் இல்ல, நாங்க சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவோன்னு சொல்லி ஒரு கித்தா சொல்லிட்டு நான் தான் லின் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்குன்னு சொல்லி நம்ம லின்னோட கால் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு இங்க என்ன நடக்குதுன்னே புரியல, அவன் சொன்ன ட்ரெஸ்ஸையும் போடலையாச்சே, இவ என்ன இங்க பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரியே தான் அவன் பல்ல வெறுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அந்த கம்பெனிக்காரனும் இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய இடத்துல இருக்கீங்க, பெரிய ஆள் தான் போங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இருங்க சார் ஒரு நிமிஷம், நான் இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி அவளை பிடிச்சி எடுத்து வந்து இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, லின்னோட கால் வச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்கறான். லின்னுக்கு வர பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு, அதான் நான் இங்க வந்துட்டேன்னு சொல்றா. ஆக்சுவலா அவன் கிட்ட ராக் பேப்பர் சிசர் கேம் விளையாண்டு அதுல அவனை தோக்கடிச்சு இந்த கார்டை புடுங்கிட்டு வந்திருக்கா. இதை வெளியே சொன்ன கெத்து குறைஞ்சுன்னு சொல்லிட்டு அவருக்கு வர பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அதை பத்தி எனக்கு இப்ப கவலை கிடையாது, இப்பவே நீ இந்த இடத்த விட்டு கிளம்பணுங்கிறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்க, நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, வெறும் காத பிரிண்ட மட்டும் வச்சு நீங்க அவனை கண்டுபிடிச்சிருவீங்க, உங்களால கண்டிப்பா அவனை கண்டுபிடிக்க முடியாது, நானும் சேர்ந்தாதான் உங்களால கண்டுபிடிக்க முடியும். நான் சொல்றது கேளுங்க, இதுல நான் தான் உங்களோட கமாண்டர், கமாண்டர் சொல்றத ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி மைக்கு கொடுத்துட்டு போறா. அப்படியே எல்லாரையும் நோட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் அந்த போட்டோல பார்த்த மாதிரியே இருக்கவும் ஹீரோ கிட்டையும் சொல்றான். இப்ப ஹீரோவும் கேஷ்லா வந்து அவங்க கிட்ட பேசுற மாதிரி பேச அப்படியே இவங்க கம்பெனில நடந்த ஆக்சிடென்ட் பத்தியும் பேச அவன் கண்ணை பார்த்தே பேச மாட்டான், ஒரு மாதிரி நடுக்கத்தோடவே பேசிட்டு இருக்கான். இது ஹீரோயின் கண்டுபிடிச்சு அவன் ஐ கான்டாக்டே இல்லாம பேசிட்டு இருக்கான். கண்டிப்பா இவன் தான் தப்பு பண்ணிருக்கான், உங்க கிட்ட போய் தான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். அப்போன்னு பார்த்தா அவன் எனக்கு ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு எஸ் ஆகிட்டான். இப்ப அவனை ஃபாலோ பண்ண நம்ம ஹீரோயின் போக கரெக்டா இன்னொரு கம்பெனிக்கார வந்துட்டான். அவன் நம்ம ஹீரோயினை பிடிச்சு அம்மா நீங்க காலேஜ்ல என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டான். இதே நம்ம லின்னோட தாச்சா இவளுக்கு எப்படி தெரியும், இவ என்னடா சொல்றதுன்னு முழிக்கவும் நம்ம ஹீரோ தான் எடுத்து எடுத்து கொடுக்காம சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்படி ஹீரோ ஹெல்ப் பண்ணிடவும் சரி சரி நான் கிளம்புறேன்னு சொல்ல விட மாட்டேங்கிற அப்பவும் பிடிச்சிச்சு கொஸ்டினா கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த பக்கமா நம்ம ஹீரோவும் வந்து சரி நாங்க ரெண்டு பேரும் கிளம்புறேன்னு சொல்ல என்ன கிளம்புறீங்க, இருங்க குடிச்சுட்டா போகணும்னு சொல்லி அந்த கம்பெனிக்கான நம்ம ஹீரோவை ட்ரிங்க் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். கொடுங்க நானே குடிக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் எடுத்து ஒரே கல்ப அடிச்சுட்டு எங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் கூப்பிட்டு வந்துட்டா. இப்ப அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்து பார்த்தா ஒரு இடத்துல மறைவானு இன்னொருத்தனோட பேசிட்டு இருக்கான். நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த கேமரால எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்க கிட்ட எவிடன்ஸே இல்ல, நீ எதுக்கும் பயப்படாதன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இத நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒளிச்சு நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி தனியா எல்லாம் அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாதுல, ஏதாச்சும் எக்யூப்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கூலிங் ரூம் ஒண்ணு இருக்கு, சரி அதுல ஏதாச்சும் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கூட்டு வந்து அங்க தேடிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோ ஹீரோயினை அதே ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. அதுவும் -8°C வச்சுட்டு போயிருக்கான். அந்த குளிர்ல ஒரஞ்சே செத்து போயிடுவாங்கன்னு சொல்லி இது எல்லாம் அந்த வைஸ் சேர்மன் போட்ட பிளான் தான். அப்படி உள்ள இருக்க நம்ம ஹீரோயினுக்கு அந்த ட்ரிங்க் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவு ரொம்ப வீக் ஆயிட்டா அந்த ட்ரிங்க்ல ஏதோ மிக்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ஹீரோவே அவளை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு அங்க இருக்க ஒரு கேப்பையும் உடச்சு விட்டுட்டு அவனோட கோட்டெல்லாம் வந்து அவளுக்கு போட்டு விட்டுட்டு இருக்கான். எனக்கெல்லாம் ஒண்ணு வேணான்னு சொல்ல, இல்ல இல்ல நீ கம்முன்னு உட்காருன்னு சொல்லிட்டு ஹீரோவும் மேலேயே சாஞ்சுக்கிட்டு உனக்கு கொஞ்சம் வாமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா தூங்கவே போய்கிட்டு இருக்கான். நீங்க தூங்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வர வழியில ஒரு ஹேண்ட்ஸமான பையனை பார்த்தேன், அவன் 8-pack வச்சிருந்தான் தெரியுமா, உங்களை விட ரொம்ப அழகு, உங்களை விட ரொம்ப பலசாலின்னு சொல்ல எனக்கு தெரியும், நான் தூங்க கூடாதுன்னு இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், தேங்க்யூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் நீ நான் பார்த்த ஒரு பொண்ணு மாதிரியே இருக்க, அவளோட பேரு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ அவள மாதிரியே தான் இருக்க, நான் ஒரு இடத்துல சித்தே போயிடுவேன்னு நினைச்சு உட்காந்துட்டு இருந்தேன், அந்த நேரத்துல அவதான் என்னை வந்து காப்பாத்தினா, அதுக்கப்புறம் எவ்வளவோ டைம் நான் ஆட்களை எல்லாம் அனுப்பி தேடினேன் ஆனா கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்கிட்டான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயின் ஒருத்தரை காப்பாத்தினான் இல்லையா, அவரோட வாட்ச் மட்டும் தானே காப்பினாங்க, அது நம்ம ஹீரோ தான் போல. இப்போ நம்ம ஹீரோ மயங்க கரெக்டா ஆட்கள் எல்லாம் வந்து எல்லாரையும் சேவ் பண்ணிட்டாங்க. ஹீரோயின் வெளியே நின்று எந்திரிங்கன்னு சொல்லி கத்துக்கிட்டே இருக்கா. அப்படியே லைட்டா முழிக்க, அப்பாடா எந்திரிச்சிட்டீங்களா, உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா, நம்ம கோல்டு ரூம்ல மாட்டிக்கிட்டோம், என்ன மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களை காப்பாத்தணும், ஆனா எனக்கே இப்படி ஆயிடுச்சே, நீங்க என்ன ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதாயிடுச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம லின்னும் மேயும் நம்மளை தேடினதுலதான் ஆட்கள் அனுப்பி எப்படியோ நம்மளை கண்டுபிடிச்சு
கண்டுபிடிச்சாங்க அப்படின்னால சொல்லிக்கிட்டு இருக்க. சரி சரி, நீ சாரி எல்லாம் கேட்காத, இது ஒரு சாதாரண விஷயம் தான் சொல்ல. நம்ம ஹீரோயினும் அந்த கல்பிரிட்ட தான் கண்டுபிடிக்க முடியல. அவ இன்னொருத்தனோட பேசிட்டு இருந்தான். ஒருத்தன் யாருன்னு தெரிஞ்சிச்சு, இன்னொருத்தன் தான் யாருன்னு தெரியல. அவனைதான் இப்படி கண்டுபிடிக்காம போயிடுச்சுன்னு சொல்ல. கவலைப்படாத, தெரிஞ்ச ஒருத்தனை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ண அவனையும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எழுந்திரிக்க வர, நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு, எனக்கு தெரியும் உங்களுக்கு யார் தொட்டாலும் பிடிக்காதுன்னு, ஆனா இந்த டைம் நான் உங்க கையை விட போறது கிடையாது. நீங்க ஒழுங்கா இப்படியே இருங்க, அப்பதான் உங்களுக்கு சரியாகும்னு சொல்லி கையில ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. அதை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அப்பா கிட்ட சூப்பரா ரெடி அப்பான்னு சொல்லிட்டு ஒரே வேகமா பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கா. என்னமா உன் பாஸ் மேல ரொம்ப அக்கறையா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு அப்பா கேட்க, இல்லப்பா அவர் என்னோட பாஸ் எல்லாம் அதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் இருக்கான். ஆமா, ஏன் இன்னும் ஹாங்ஸிங் வரல அப்படின்னு சொல்லி கேட்கவும், மே அவளை கூப்பிட்டு வருவாடா, கம்பு நிறுடா, நீ இன்னும் அவன் உன் அப்பா அனுப்பின ஸ்பைனா நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கவும், அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றான். சரி சரி, அப்படின்னா உனக்கு அவன் மேல ஃபீலிங் இருக்குதானு சொல்றான். இல்லையே அப்படிங்கவோ, ஷோர் ஆமா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். கரெக்டா, மே ஹீரோயினும் வந்துட்டாங்க. கையில அப்பா கொடுத்த சூப்பாட கொண்டு வந்து, இந்தாங்க உங்களுக்காக இந்த சூப்பை கொண்டு வந்திருக்க, புடிங்க புடிங்கன்னு சொல்லி கையில கொடுக்க. லின் அதை வாங்கிட்டு, என்ன சோன் பேப்பர் சீசர் கேம் விளாண்டு வேணும்னே விட்டுட்டு போயிட்டுல, அதுக்கு பதிலா நீ எனக்கு இது கொடுக்கணும் சரியான்னு சொல்லி புடிங்க வைக்க. ஹீரோ அவங்கிட்ட இருந்து புடிங்க வச்சுட்டு, ஒழுங்கா போய் வேலையை பாருடன்னு சொல்லி துரத்து விட்டுட்டான். நம்ம ஹீரோ அவங்க ப்ராஜெக்டை ஏல விடுற விஷயமா ஏதோ லேப்ல பண்ணி வச்சிருக்கான். அதை நம்ம மேவும் பார்த்துட்டு, சரி நான் ஒர்க்குக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அவ போனது நம்ம ஹீரோயின், நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, இதை அப்பாவே செஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேர் முகத்திலயும் ஒரே புன்னகதான். அக்கறையா ஓப்பன் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் மேவும் வந்து அப்பாக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. இது மாதிரி நேற்று நைட் ரெண்டு பேரையும் யாரோ வச்சு லாக் பண்ணிட்டாங்க, ஆனா இப்போ உங்க மகனை பாக்குறதுக்காக ஹாங்ஸிங் சூப்போட எல்லாம் வந்திருக்கா. நீங்க சொல்ற மாதிரியே அவங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடி தான் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்புறம் ப்ராஜெக்ட் ஏல விஷயமா ஏதோ உங்க மகனும் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல, ஏன் இதை நீ முன்னாடியும் சொல்லலன்னு சொல்லி கோச்சிட்டு இருக்காரு. இப்ப கரெக்டா இல்லன்னு வந்து யார் கூட பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. கரெக்டா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது, இவன் ஏல விடுற விஷயம் அப்பாக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அவர் இப்பவே இது விஷயமா மீட்டிங் போடணும்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல பெருசா யாருமே இல்லையாச்சே, புதுசா நம்ம ஹீரோயின் மட்டும்தான் வந்திருக்காளாச்சே, அதனால நம்ம ஹீரோயின் தான் அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு, இப்பவே நீ நான் கூப்பிட்டுன்னு சொல்லி ஹாங்ஸிங்க கூப்பிடுன்னு சொல்றான். இதோட இந்த பாட் முடியுது. நாளைக்கு இதோட அடுத்த பாட்டில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.